தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய சித்திரசின் அருகும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மன நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவதற்கு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். முதல் வாசகம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பார். எண்ணிக்கையுள்ள 2 வாசகம் அதிகாரம் 81 இறைவார்த்தைகள் 4-9 முடிய அந்நாட்களில் ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஊர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் ஒருமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் பாலும்படி எங்களை எகிப்பிலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், இவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நன்றாண்டை கேட்டருளும். ஆண்டவரே என் நன்றாண்டை கேட்டருளும். என் அபய குரல் இடம் வருவதாக. நான் இடுக்கன் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதே, உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் நன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். பல்லவி. ஆண்டவரே வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு வருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் சிறை கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். அல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டவர்களும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினை நின்று கீழே நோக்கினார். அவர் மின்னுலகி நின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் குளங்களுக்கு செவி சாய்ப்பார், சாவு கிணக்கிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி. ஆண்டவரே கேட்டதுடன் ஆலயம் தன்னந்தையா
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மகிமை. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று உலகத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மாநில மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை, நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையை அழகாக கூறுகிறார். நானே இருக்கிறவர் நானே என்ற அழகான ஒரு வார்த்தை, நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை, புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைய நாளில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எந்நேரமும் நாம் சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும், அவரை இந்நேரம் நம்பிக்கையோடு வழிபட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை தான் இன்றைய நாளிலே நற்செய்தி வழியாக வாசகங்கள் வழியாக ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறார். விதை கடவுளின் வார்த்தை என்ற வாழ்த்தொழியை நாம் வாசிக்கிறோம். இன்றைய நாளில் நாம் ஏராளமான விதத்தில் பயந்து போயிருக்கிறோம், ஒடுங்கி போயிருக்கிறோம். இந்த உலகத்தையே ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிற கொரோனா என்ற வைரஸின் மூலமாக பிரியமானதில் ஆண்டவர் உண்மையானவர் என்ற ஒரு வார்த்தையும் இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உண்மையானவர் என்றால், உண்மையாய் அவரிடம் ஜெபிக்கிற போது, உண்மையாய் அவரிடம் நம்பிக்கை கொள்கிற போது நாம் எதற்கும் பயந்து போக தேவையில்லை என்பதைத்தான் இன்றைய நாளிலே வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக இந்த அருமையான திருப்பலிலே ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மிடம் நாங்கள் முழுமையான நம்பிக்கை வைக்கிறோம், ஏனென்றால் நீ உண்மையானவர். ஆண்டவரே, உம்மிடம் நாம் முழுமையாக ஜெபிக்கிறோம், ஏனென்றால் நீ நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே, உன்னை நாங்கள் விடவே மாட்டோம் என்றால் உன்னால் மட்டும்தான் எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா வாதைகளிலிருந்தும், எல்லா இந்த பாக்டீரியா வைரஸ் என்ற போன்ற நோய்களிலிருந்தும் எங்களை முழுமையாக காக்கக்கூடிய வல்லமை உம்மிடம் மட்டுமே உள்ளது என்று நாம் நம்பிக்கை வைக்கிற போதுதான் நாம் நம்மை எதுவும் தீண்டாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகிய இந்த திருக்குறளிலே ஜெபிப்போம். இறைவா, நீ உண்மையானவர், நீ நம்பிக்கைக்குரியவர், நீ பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர். தூயாமே வல்லமை உம்மிடம் நிறைவாய் நிரம்புகிறது, அது எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து திருப்பள்ளியை கொண்டாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். Amen.
ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருள்களை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறு இதயங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவன், என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்து எட்டி முடிவின்றி சொல்வதாவது, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலக எங்கு பரவியிருக்கும்போது திரு அவையின் நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலுமாய் இந்த உலகத்திலே கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் சுகத்தை திரும்படியாக ஜெபிக்கிறோம். மேலுமாய் இந்த நோயினால் இறந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றை அளித்திருந்தபடியாக கொண்டாடுகிறோம். மேலுமாய் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப், உடைய திருதூதர்கள், எவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்கும் வரம் வரல உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் செய்வோரை
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நிலமாயிருப்போமா? நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய சிங்கரசி வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே சிங்கரசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு ஒழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உள்ளோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறையில் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் அனைவரையும் ஆசிரியப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.